மன்றத்தில் நிதிநிலை அறிக்கை இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்று வாசிக்க எத்திய பொழுது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இதை புறக்கணிப்பதற்குண்டான பல்வேறு காரணங்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த 9.5 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் பல்வேறு அறிவிப்புகள் செய்யப்பட்டன. அந்த அறிவிப்புகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறவில்லை. ஆட்சி முடியக்கூடிய இந்த தருவாயிலே இப்பொழுது அறிவிக்கக்கூடிய எந்த அறிவிப்புகளும் முழுமையாக சென்றடையாது. கூட்டத்தொடரில் அவர்கள் புகழ் பாடக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இதை நடத்துவார்கள். இது ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் புறக்கணிப்பதற்கு. அத்தோடு தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களிலே தமிழக அரசாங்கம் அதிமுக ஆட்சியிலே ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக 3 வேளாண் திருத்த சட்டங்களை மத்திய பாஜக கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இன்று டீசல் பெட்ரோல் சிலிண்டர் வகை மிக அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய மாநில அரசாங்கங்கள் கலந்து பேச வேண்டும், கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். தோழமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஏன் மத்திய அரசாங்கத்தோடு பேசவில்லை? 100 ரூபாய் அளவுக்கு இன்று சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரை இந்த மத்திய இந்த நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் எப்பமாவது குரல் எழுப்பியிருக்கின்றதா? அந்த கலால் வரியெல்லாம் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றதே, அதை குறைப்பதற்குண்டான இந்த நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கின்றதா என்றால் எதுவுமே இல்லை. எனவே இன்றைய நிதிநிலை அறிக்கை இடைக்கால அறிக்கை என்பது ஒரு கவர்ச்சிகரமாக எதையாவது சொல்வார்களே தவிர தமிழக மக்களுக்கு அது எதுவுமே சென்றடையாது. எனவே அவையிலே இருந்து அவர்களுடைய புகழ் பாடுவதை கேட்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாம் புறக்கணித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை சமுதாயம் மத்திய பாஜக ஆட்சியிலே பல்வேறு நடவடிக்கைகளால் மிகப்பெரிய சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் இவர்கள் எந்த வகையிலும் தட்டி கேட்பதாக இல்லை. சிறுபான்மையிற்கு எதிரான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக செயல்படுவதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தொடரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக திமுக காங்கிரஸோடு இணைந்து நானும் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன், புறக்கணித்திருக்கின்றேன்.